உளுந்தூர்பேட்டை அருகே சாலையை கடக்க முயன்ற விவசாயி மேல மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவுக்கு சொந்தமான கார் மோதிய விபத்துல விவசாயி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்தார். இதனால ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காருடைய கண்ணாடியை உடைத்து நொறுக்கி சாலை மறியல்ல ஈடுபட்டதால போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றார். அவர் அங்கிருந்து அழைத்து செல்ல அவருக்கு சொந்தமான TN02AW2455 அப்படிங்கிற பதிவெண்ண கொண்ட அவரோட கார் சென்னையிலிருந்து திருச்சிக்கு சனிக்கிழமை இரவு சென்றுட்டு இருந்தது. இந்த கார் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல உள்ள வண்டிப்பாளையம் வந்தபோது சென்னை திருச்சி நான்கு வழி சாலையை கடக்க முயன்ற வண்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சக்திவேல் மேல கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பலத்த காயமடைந்த சக்திவேல் உயிருக்கு போராடிய நிலையில இருந்ததா சொல்லப்படுது. அதை பார்த்த கிராம மக்கள் அங்க விரைந்து வர்றதுக்குள்ள கார் ஓட்டுநர் மற்றும் அவரோட வந்த வைகோவோட உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் உட்பட மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி சென்றாங்க. இதனால ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விபத்துல சிக்கியவரை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லாத மனிதாபிமானம் இல்லாத கார் ஓட்டுநர் உட்பட மூன்று பேரையும் உடனடியா கைது செய்யணும்னு வலியுறுத்தி சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில திடீர்னு சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. மேலும் சிலர் விபத்தை ஏற்படுத்திய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவோட கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினாங்க. இதுல கார் கண்ணாடிகள் சேதமடைந்தது. இந்த விபத்து பற்றி தகவல் அறிந்த திருநாவலூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கிராம மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதையடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றாங்க. இதை தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தின காரை பறிமுதல் செய்து திருநாவலூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செஞ்சு தப்பியோடிய கார் டிரைவர் உட்பட மூன்று பேரையும் தேடிட்டு வராங்க. இந்த மறியல் போராட்டத்தின் காரணமா சென்னை திருச்சி நான்கு வழி சாலையில சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டது. மரணமடைந்த சக்திவேல் வீட்டுக்கு நேரடியா சென்ற மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சக்திவேல் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்தார். ஆனா இந்த ஊர் மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா, என் கார் தவிர வேற காரா இருந்தா காரையே கொளுத்திருப்பாங்க. என் காருங்கிறதுனாலதான் யாரோ ரெண்டு கண்ணாடி குடிச்சதோட அந்த காரை ஒண்ணுமே செய்யல. இந்த ஊர் ஜனங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நானும் எங்க வீட்டுல என் மனைவியும் நாங்க தூங்கவே இல்லை. இந்த நாள் இரவு அவ்வளவு வேதனைப்பட்ட அந்த குடும்பத்தை நினைச்சு நம்ம இத்தனை வருஷம் ஆகுது, யாருக்கும் ஒரு காயம் கூட பட்டதில்லை. ரோட்ல யாரோ அடிபட்டு கிடந்தா நான் கார்ல ஏற்றி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்ப்பேன். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நேற்று காலையில புதுக்கோட்டையிலையும் சாயங்காலம் பாண்டிச்சேரியிலையும் நிகழ்ச்சி இருந்ததுனால தான் நேற்றுக்கு நான் அடக்கத்துக்கு வர முடியலை. இல்லாட்டி நான் வருவேன். இன்னொன்னு சொல்றேன், நான் அந்த கார்ல இருந்திருந்தா நீங்க அடிச்சாலும் தாங்கிட்டு அங்கே இருப்பனே தவிர அங்கிருந்து நான் ஓட மாட்டேன். நான் வந்து இன்னும் சொல்ல போனா நான் வந்து இதை விளம்பரத்துக்காக வரல, எனக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. நம்ம கார்ல அடிபட்டு சக்திவேல் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையில கொஞ்சம் வயசு பையன் என்ன அந்த வேதனையில் தான் நான் வந்திருக்கிறேன். புருஷன் இறந்த பிறகு மனைவிக்கு எந்த ஆறுதல் யாரும் சொல்ல முடியாது, எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது, யாராலும் அந்த இடத்த நிரப்ப முடியாது. உங்க வாழ்க்கையே சூன்யமா போச்சு. இந்த பிள்ளைகள்ல மூணு பிள்ளைகள்ல இந்த பொண்ணு நல்ல குணமாகறதுக்காக ஏற்பாடு பண்ணி திரும்பவும் பிளஸ் டூ படிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன விதத்தில் அந்த படிப்பு செலவு உண்டோ அதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணுறேன். இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு நான் சொன்னால் சொன்னபடி கடைசி வரைக்கும் நிற்பேன். இந்த பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி இந்த வருஷந்தோறும் படிப்புக்காகிற செலவுக்கு நான் நிச்சயமாக நான் ஏற்பாடு பண்ணுறேன். இன்றைக்கு நான் வந்து நான் இந்த ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட நான் விரும்பலை. நான் எந்த குடும்பத்துக்கு நிதி கொடுக்கறது ஃபோட்டோ எடுக்கிறது கூட நான் கேமராமேனை கூட்டிகிட்டு போக மாட்டேன். அதை வந்து நான் விளம்பரப்படுத்திக்கிட விரும்ப மாட்டேன். தச்சமே உடனடி செலவுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டு போறேன். மேற்கொண்டு இந்த பிள்ளைகளை படிக்க ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு நான் நாளைக்கே சொல்லிடுறேன். ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த பொண்ணை இப்போ ஒரு துக்க காரியமெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இந்த ஃபோனில் தொடர்பு வச்சுக்கிறேன். ஜெய்சங்கர் வந்து தொடர்பு வச்சுக்கிறேன். இந்த பொண்ணு போகும்போது எங்கள் நாட்டில் கூட போச்சுருந்தேன் ஆஸ்பத்திரிக்கு. மூணு மாசத்துக்குள்ள நல்லா ஆயிடுவா, திரும்ப பிளஸ் டூ படிக்க வைப்போம். நான் ஏற்பாடு பண்றேன், பிளஸ் டூ படிக்க வைப்போம். அதுக்கு மேற்கொண்டு என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறா, நர்சிங் கோர்ஸ் போகணும்னு நினைக்கிறாளா, என்ன நினைக்கிறான்னு. நர்சிங் கோர்ஸ் போடுற இன்ஜினியரிங் எல்லாம் போனா வேலை கிடைக்காது. என்ன அவ நல்லா படிக்கட்டும், அவளுக்கு ஒரு நான் ஒரு நர்சிங் கோர்ஸ் போனா நல்லது. அதுக்கு நான் இடம் வாங்கி தாரேன். டொனேஷன் இல்லாம நான் இடம் வாங்கி தாரேன். நீ நர்சிங் படி, என்ன பிறருக்கு உதவியா இருக்கும். இன்ஜினியர்கள் படிச்சா வேலை கிடைக்காது. நிறைய பொம்பளை பிள்ளைங்க சும்மா படிச்சு போட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நிச்சயமாக வைகோ ஏற்றுக்கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.